Dear hey students, I am ஸ்டாண்டர்ட் நைன்த் 9th, நம்பர் ஒன் செட் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் கன்சிடர் த செட் ஏ to set bracket ஈ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் அஸ்வின் முரளி விஜய் சங்கர் பத்ரிநாத் ஃபில்லிங் த பிளாங்ஸ் வித் அப்ராப்ரியேட் சிம்பல் பிலாங்ஸ் டு ஆர் டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு இதெல்லாம் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முரளி விஜய் அஸ்வின் பத்ரிநாத் கங்குலி டெண்டுல்கர்ன்ற அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா இப்போது அவன் என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா முரளி விஜய் வந்து செட் ஏல இருக்காங்களா அப்படின்றத அதை அந்த சிம்பிளாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா அப்போது முரளி விஜய்ன்றது செட்டு ஏல தான் அது முரளி விஜய் செட் ஏல எலிமெண்ட்டில் இருக்காங்க அதனால் நான் என்ன செய்கிறேன் இதில் பிலாங்ஸ் டு ஏன்ட்டு எழுதுறேன் சரியா அஸ்வின் அதே மாதிரி செட் ஏல எலிமெண்ட்டில் இருக்குது அதனால் என்ன செய்கிறேன் இதம் பிலாங்ஸ் டு ஏ பத்ரிநாத் அதே மாதிரி என்னதில் இருக்குது செட் ஏல தான் இருக்குது சரியா அதனால் இதம் பிலாங்ஸ் டு ஏன்னு தான் எழுதணும் கங்குலி இந்த என்ற எலிமெண்ட்டில் கங்குலியுடைய நேம் கிடையாது அப்போ இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்ட்டு என்ன செய்யணும் எடுத்து எழுதணும் சரியா அது மாதிரி டெண்டுல்கொரும் இந்த செட்டியை எலிமெண்ட்டில் என்னது டெண்டுல்கருடைய நேமும் கிடையாது அப்போ கிடையாது அப்படின் போது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்ட்டு நினைச்சோம் எடுத்து எழுதணும் சரியா நான் கீழே அப்படி நினைச்சுறேன் ஆன்சரை சொல்யூஷன் போட்டு எடுத்து எழுதுறேன் இப்போ இதே மாதிரி தமிழ் கொஸ்டின் நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க தமிழ் பசங்களை என்ன செய்யலாம் இதை ரீட் பண்ணி சால்வ் பண்ணலாம் அடுத்தப்ப சொல்யூஷன் பாருங்கள் முரளி விஜய் முரளி விஜயன்றது வந்து கண்டிப்பாக அந்த எலிமெண்ட் செட்டிய எலிமெண்டில் இருக்குது அதனால என்னது நான் எப்படி எழுதுகிறேன் பிலாங்ஸ் டு ஏ சரியா பிலாங்ஸ் டு ஏன்ற செட்டுக்குள்ளே முரளி விஜயுடைய நேம் இருக்குது அதுமாதிரி அ அஸ்வினோ பிலாங்ஸ் டு ஏ அந்த நேம்குள்ளே இருக்குது சரியா அதே மாதிரி பத்ரிநாத் இருக்குது பிலாங்ஸ் டு ஏ கங்குலி நேம் அந்த இதில் கிடையாது அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ டெண்டுல்கர் நேமும் அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே கிடையாது அதனால் என்னது டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு ஏ சரியா தேங்க் யூ